கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த காலவெளியிலே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே கர்த்தருடைய மன்னா என்கிற தலைப்பிலே சத்திய உபதேசங்களை தினமும் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆவியானவதாமே தம்முடைய வார்த்தைகளை நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தருகிறார். இந்த நாளிலே பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்மஸ் நற்செய்தியாக இந்த ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:7 நாம் வாசிப்போமாக. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:7 நாம் வாசிப்போமாக. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன? ஆதாம் ஏவா என்கிற இருவரையும் பற்றி, அவர்களோடு தேவன் செய்த உடன்படிக்கையை பற்றி இந்த ஓசியா என்னும் தீர்க்கதரிசிக்கு ஆவியானவரால் வெளிப்பாடுகள், தரிசனங்கள் கொடுக்கப்பட்டது. அதை பற்றி இந்த ஓசியா தீர்க்கதரிசி சொல்லும்போது என்ன சொல்கிறார் என்பதை இப்போது நாம் வசனத்தின் மூலமாக படித்து விளங்கி கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:7 நாம் வாசிப்போமாக. அவர்களோ ஆதாமை போல் என் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நன்கு கவனிங்கள். ஆதாம் என் உடன்படிக்கையை மீறி எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினான். ஆதாமும் ஏவாலும் என்னுடைய உடன்படிக்கையை மீறி அவர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள் என்று ஆண்டவர் இவ்விடத்திலே சத்தமிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை நன்கு பாருங்கள். மனிதனை தேவன் அவருடைய சாயலின்படியே அவர் படைத்தார். மனிதனை ஆண்டவர் அவருடைய ரூபத்தின்படி படைத்தார். மனிதனை மண்ணினால ஆண்டவர் உருவாக்கி அவனுடைய நாசியிலே, அவனுடைய மூக்கிலே கத்த சுவாசத்தை அனுப்பினார். பிரியமானவர்களே, அவனுடைய நாசியிலே தேவன் காற்றை ஊதினார். ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதினார். பரிசுத்தமான காற்றை தேவன் மனிதனுடைய நாசிலே ஊதினார். மனிதன் ஜீவாத்மானான் என்று வேதவசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. ஆனபடினால் இப்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆதாம் என்று சொல்லப்பட்ட அந்த மனிதனுக்கு தேவன் ஏவாள் என்கிற ஒரு துணையை தேவன் தந்தார். இவர்களுக்காக தேவன் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த தோட்டத்தை தேவன் அவர்களுக்கு பரிசளித்தார். அதன் பிறகு தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம். நீங்கள் இந்த பூமியிலே மிகுந்த ஆசீர்வாதத்தோடு இந்த ஏதேன் தோட்டத்தை அனுபவிக்கலாம் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தார்கள். அப்போது சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்து, தேவன் புசிக்க வேண்டாம் என்ற கனியை இந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சிக்க வைத்து அவளை புசிக்க வைத்தது. அவளோ அந்த தேவன் விளக்கிய, அதாவது புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை அவளும் எடுத்து புசித்து தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் அவள் கொடுத்தாள். ஆகவே அவர்கள் இருவரும் பிரியமானவர்களே பாவிகளாய் மாறிப்போனார்கள். அப்போது தேவனுக்கும் அவர்களுக்கும் இருந்த அந்த உடன்படிக்கையை அவர்கள் உடைத்து போட்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த தேவ கட்டளை மீறி அவர்கள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கடியை அவர்கள் புசித்தபடியால் அவர்கள் பாவம் செய்தார்கள். அதை பற்றிதான வெளிப்பாடை தான் பிரியமானவர்களே இந்த ஓசியா என்னும் தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவர் இப்போது சத்தமிடுகிறார். அந்த வார்த்தை என்ன? ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய கட்டளை மீறுவது துரோகம் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கையை மீறி மனிதன் பாவம் செய்தால் அதுவும் கர்த்தருக்கு விரோதமான செய்கிற துரோகம் என்று அழைக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நேற்று தினத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தருடைய மண்ணாவிலே அடியேன் குறிப்பிட்டேன். அந்த வார்த்தை என்ன? பாவம் என்பது தோஷம் என்று அடியேன் குறிப்பிட்டேன். இந்த உபா யோபின் புஸ்தகம்
31 அதிகாரம் 11 வசனத்திலே இந்த வார்த்தையை நம்மால் பார்க்க முடிகிறது. அது தோஷம், அது நியாயாதிபதியாக விசாரிக்கப்படும், அக்கிரமா இருக்கிறது என்று யோபு சொல்கிறார். பிரியமானவர்களே, சரீரத்தில் செய்கிற அந்த பாவம் ஒரு தோஷம் என்று இந்த யோபு தாமே சொல்லியிருக்கிறார். இதுவும் இல்லாமல் இந்த ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார், கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுவது துரோகம் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே ஏன் பிறந்தார்? அவர் கன்னி மரியாள் வயிற்றிலே பாவம் இல்லாதவராக அவர் ஏன் பிறந்தார்? அவர் பிறந்ததின் நோக்கம் என்ன? அவர் 30 காலம் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்தார். அதன் பிறகு பிரியமானவர்களே, தன்னுடைய 30 வயதிலே யோர்தான் என்ற நதியிலே அவர் போய் யோவான் சானிடத்திலே கீழ்ப்படிந்து ஞானஸ்தானத்தை பெற்றதுக்கு என்ன காரணம்? அதன் பிறகு 40 இரவும் பகலும் அவர் உபவாசம் இருந்து சகல காட்டு மிருகங்கள் மத்தியிலே அவள் உபவாசம் இருந்ததுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதன் பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலிலே என்னும் கடற்கரைக்கு வந்தார். அவ்விடத்திலே படகை விட்டு இறங்கி தங்கள் வலையை அவர்கள் பழுது பார்த்து கொண்டிருந்த இந்த பேதுரு, யாக்கூபு, யோவான், இப்படிப்பட்ட உண்மையான ஊழியர்களை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார்? இப்படி 12 சீஷர்களை இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் விரிவுபடுத்தி கலிலேயா, யூதையா, புறஜாதிகளுடைய பட்டணத்துக்கு போய் ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவித்து வியாதிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். அவரிடத்தில் வேதனையோடு துன்பத்தோடு வந்த எல்லா ஜனங்களையும் அவர் சுகமாக்கினார். குஷ்டரோகிகளை ஆண்டவர் குணமாக்கினார். சப்பானிகளை தேவன் குணமாக்கினார். மரித்தோரை தேவன் எழுப்பினார். இப்படி படுத்த படுக்கையோடு வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சுகம் தந்தார். இப்படியாக கை ஊனமானவர்கள், சூம்பின கை உடையவர்களை ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறார். நிமிரமிடாத கூனியை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குணமாக்கினார். அற்புதங்களை செய்கிற தேவனாக அவர் பெத்லகேமிலே பிறந்தார். பிரியமானவர்களே, மனிதன் உடைத்து போட்ட அந்த உடன்படிக்கையை மறுபடியும் ஆண்டவர் தன்னுடைய கல்வாரி சிலுவிலே மனிதனுக்கு முன்பாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் கொண்டு வருகிறார். இயேசுமானவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி பிரியமானவர்களே மேல் வீட்டாரிலே அவர் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து மனிதனோடு அவர் உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையை பற்றி பரிசுத்தவான்கள் தங்களுடைய உபதேசங்களை அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அவர் மேல் வீட்டாரையிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இது என்னுடைய சரீரமாக இருக்குது என்று அவர் தாமே சொன்னார் என்று பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் வேதத்தில். அது மாத்திரமல்ல, அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இது புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, என்னை இப்படியாக நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த இரத்தத்தில் நீங்கள் பானம் பண்ணுங்கள், அப்போது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று ஆண்டவர் தன்னுடைய அப்பத்தையும் ரசத்தையும் மனிதனுக்கு அறிமுகப்படுத்தி மனிதனோடு அவர் உடன்படிக்கை செய்தார். மனிதன் உடைத்து போட்ட அந்த உடன்படிக்கையை மறுபடியும் ஆண்டவர் மனிதனோடு செய்யும்படியாகவே அவர் பெத்லகேமிலே பிறந்தார். இந்த பெத்லகேமிலே பிறந்த இயேசுவானவர் பிரியமானவர்களே மனிதனோடு உடன்படிக்கை செய்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை உத்தமனாய் மாற்றி அவனை நீதிமானாய் மாற்றி அவருடைய சாயல் கொப்பாய் மாற்றி ஜெயங்கொண்ட பிள்ளையாய் மாற்றி அவருடைய சத்தத்துக்கு முழுவதும் கீழ்ப்படுகிற மகனாய் மாற்ற முறை தேவன் ஓய்வது கிடையாது. ஆகவே அருமையான சகோதரியே, சகோதரியே, நீ ஆதாமை போல உடன்படிக்கை மீறி பாவம் செய்வாயானால் உன்னை கர்த்தர் துரோகி என்றே சொல்வார். எனக்கு விரோதமாக நீ துரோகம் செய்தாய் என்று ஆண்டவர் உனக்கு சொல்வார். இந்த வார்த்தையை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியுமோ? ஆகவே உன்னை நீ சுத்திகரித்துக் கொள்வாயாக, உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்வாயாக. யாதொரு மாசும் இல்லாமல், யாதொரு தீட்டும் இல்லாமல், எந்த பாவமும் செய்யாமல் உன்னை சுத்தமானாக நீ காத்துக்கொள்வாயாக. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓசையை என்னும் தீர்க்கதரிசி மூலமாக ஆவியானவர் என்ன சொல்கிறார்? பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே திரும்பவும் வாருங்கள். ஓசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6 முதல் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரிடத்திலே திரும்பவும் வாருங்கள், அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3 நம்மை எழுப்புவார், அப்போது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம், அப்போது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம், அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாக இருக்கிறது,
அவர் மழையை போடுவோம், பூமி மேல் பெய்யும், முன்மாறி பின்மாறி போடுவோம், நம்மிடத்தில் வருவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானுடைய இந்த வேத பகுதியிலே நாம் என்ன வாசிக்கிறோம்? தேவ சமூகத்திலே நாம் வரும்போது அறிவடைகிறோம். கர்த்த ஞானத்தை நமக்கு தேவ சமூகத்திலே வைத்திருக்கிறார். தேவ சமூகத்திலே கர்த்த நமக்கு நல்ல புத்தியை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நாம் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தேவன் அவருடைய சமூகத்திலே வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் பக்கம் நாம் திரும்புவோமாக. அந்த மேல் வீட்டறையிலே ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கையின் பக்கம் நாம் திரும்புவோமாக. பிரியமானவர்களே, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த அன்புள்ள இயேசுவினிடத்திலே நாம் இப்போது திரும்புவோமாக. ஓசியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே திரும்புவோம் வாருங்கள், அவர் நம்மை பீறினாலும் அவரே நம்மை குணமாக்கப் போகிறார். ஆகவே இரண்டு நாளைக்கு பின்பு தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார். மூன்றாம் நாளிலே தேவன் முழுவதுமாக நம்மளை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவார் என்று இந்த ஓசியா தீர்க்கதரிசியானவர் சொல்கிறார். இந்த மூன்றாம் நாளிலே தேவன் நம்மளை உயிர்ப்பிப்பார் என்று சொன்னால் என்ன வெளிப்பாடு? ஓசியா இந்த 6:2 பாருங்கள். இரண்டு நாளைக்கு பின்பு தேவன் நம்மை உயிர்ப்பிப்பார், மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இது இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாகவே இருக்கிறது. ஆனபடினால் உயிர்த்தந்த இயேசு நம்மை உயிர்ப்பிப்பார், உயிர்த்தந்த இயேசு நம்மை மறுவப்படுத்துவார். நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் அவர் மறுவப்படுத்த போகிறார். ஆனபடினால் இந்த ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிற வண்ணமாக கர்த்தர் பக்கம் நாம் திரும்புவோமாக. இயேசுவின் அண்டையிலே நாம் வரும்போது நம்முடைய துன்பங்கள் நம்மளை விட்டு விலகுகிறது, நம்முடைய கண்ணீர் வேதனை நம்மை விட்டு விலகுகிறது, நம்முடைய வியாதி விளைவினம் விலகுகிறது. இயேசுவிடத்திலே நாம் நெருங்கி வருவோமாக, சிலுவின் அண்டையிலே நாம் நெருங்கி வருவோமாக. தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆனபடினால் ஒன்றுக்கும் நாம் கவலைப்படாமல் நம்முடைய எல்லா வாரத்தையும் ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்து நாம் கழிகூற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு நாம் அறிவடைந்து பிரியமானுடைய தேவ சமூகத்தை நாம் காத்துக்கொள்ளும் போது, தேவனுடைய உடன்படிக்கையை நமக்குள் நாம் காத்துக்கொள்ளும் போது கிறிஸ்துமஸ் நமக்குள் ஆரம்பமாகிறது. ஆனபடி நாள் இந்த கிறிஸ்துமஸ் நாளே தேவனுடைய உடன்படிக்கை மேலே பிரியமானே நாம் நோக்கமாயிருப்போமாக. தேவன் நம்மோடு செய்த அந்த பரிசுத்த உடன்படிக்கையை நாம் இப்போது நினைவு கூறுவோமாக. அந்த பெத்தலகேமிலே பிறந்த இயேசு மனிதனோடு உடன்படிக்கை செய்யவே அவர் பிறந்தார். மனிதனோடு உடன்படிக்கை செய்து மனிதனுக்கு முன்பாக தேவன் அவருடைய கட்டளையை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அவருடைய பிரமாணங்களை தேவன் மனிதனுக்கு முன்பாக கொண்டு வருகிறார். அவருடைய நீதி நியாயங்களை கர்த்தர் மனிதனுக்கு முன்பாக அவர் கொண்டு வருகிறார். அவருடைய நீதி, அவருடைய கட்டளை, அவருடைய பிரமாணம், இவை அனைத்தும் பரிசுத்தம் என்றே அழைக்கப்படுகிறது. ஆகவே அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகிறது. பிரியமானவர்களே, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அதன்படி நடக்க நடக்க நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாகிறது. ஆனபடினா தேவ சித்தத்தை செய்ய தேவனை பிரியப்படுத்த நாம் அனைவரும் ஆயத்தப்படுவோமாக. இந்த வேத பகுதியிலே பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே அவருடைய சமூகத்திலே நாம் தனித்திருந்தா பிரியமானவர்களே, அவருடைய புறப்படுதல் அருணோதை போலவே இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே முன்மாறி பின்மாறி மழையை கர்த்தர் அனுப்புவாராக. இப்போது பிரியமானவர்களே, நன்மை செய்கிற அந்த ஆண்டவரை நாம் இப்போது தரிசிக்கிறோம். நம்மத்திலே இயேசுவானவர் எழுந்தருள் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, நமக்கு சமாதானம் தரும்படியாக, நமக்கு இளைப்பாளர் தரும்படியாக, நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்படியாக ஆவியானவர் தாமே நம்மத்திலே அவர் எழுந்தருள் இருக்கிறார். அதுபடியெல்லாம் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளுமாக. பரிசுத்த ஜீவியத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நீதிமானாக, உத்தமனாக, சுத்தமானாக நம்மை காத்துக்கொள்ள ஆவியானதாமே நமக்கு அவர் உதவி செய்வாராக. கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.